வரைக்கும் வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமக்கான சப்ஸ்கிரைபரை என்கிரீஸ் பண்ணிகிட்டே இருங்க ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தஞ்சாவூரில் நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது அறிவியலை கடந்து ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்டில் பல்வேறு விதமான அதிசயங்கள் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த அளவில் பார்த்தீங்கன்னா நேற்று தஞ்சாவூரில் அதுவும் ஐப்பசி மத பௌர்ணமி என்று ஒரு அதிசயம் நடந்துள்ளதுங்க இந்த சுவாரஸ்யமான தகவலை தாங்க இந்த இடத்துல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் சந்திரனை மனோகாரகன் என்பர் அதாவது மனதுக்கு அதிபதி சந்திரன் தான்

மேலும் இந்த நிகழ்வை ஏன் மக்கள் அதிசயம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு நூறு வருடத்திற்கு பிறகு இந்த அலங்காரம் ஏற்பட்டுள்ளதுங்க அதாவது இந்த அபூர்வமான காட்சியை பாக்குறதற்கு நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி தரிசனம் கிடைக்காதுங்க எங்கள் சேனல் மூலமாக இந்த ஒளிபரப்பு பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைறங்க இந்த மாதிரி அதிசயத்தை நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு நாம் பூர்வ புண்ணிய ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சிவபெருமான் லிங்க சரூபமாக காட்சி அளிக்கிறார் அந்த அபூர்வமான காட்சியை நம்ம சேனலில் சில நிமிடம் வீடியோவாக பார்க்கலாங்க இந்த அபூர்வமான காட்சியை அனைவரும் மெய்மருந்து பாத்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே உயர்வான அன்னத்தை ஈசனின் திருமேனியில் முழுமையாக சாத்தி வெளிப்படும் நாளே அன்னாபிஷேக திருநாளாக சொல்லப்படுகிறதுங்க அதாவது இந்த ஐப்பசி மாத திருநாளில் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறதுங்க அதாவது மற்ற பௌர்ணமிகளை விட இந்த பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக இருக்கிறது தஞ்சாவூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோயில் உள்ளது இந்த கோயிலில் தான் இந்த அதிசயமான நிகழ்வு நடந்துள்ளதுங்க பொதுவாகவே ஒரு விஷயத்தை அதிசயம் என்று சொல்வதற்கு அதற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குங்க அது இந்த நிகழ்வு வருடத்திற்கு பின்னால் அதாவது இந்த அலங்காரம் இதற்கு முன்னாடி பின்னால் ஏற்பட்டது என்றும் சொல்லப்படுகிறதுங்க அதாவது இந்த ஐப்பசி மாதா பௌர்ணமி ஏன் சிறப்பு பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு புராண கதை உள்ளதுங்க அதாவது சந்திரன் தட்சனின் மருமகன் ஆவார் ஆணவத்தால் தன்னை அவமைத்த சந்திரனை நாளொரு கலையாக தேய்ந்து மறைவாய் என்று சாபமிட்டார் தட்சன் இது குறித்து கவலையடைந்த சந்திரன் சர்வேஸ்வரனான சிவபெருமானின் எண்ணி தவம் இருந்தார் சந்திரனின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு சாப விமோசனம் அளித்து தன் தலையில் சூடிக்கொண்டார் அதன் பலனாக சந்திரன் தன் முழு வடிவோடு ஜொலித்தான் அந்த நாள்தாங்க ஐப்பசி பௌர்ணமியாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே சாதம் என்ற சொல்லுக்கு பிறப்பு என்ற பொருளும் உண்டுங்க சோறு என்ற சொல்லுக்கு முக்தி என்ற பொருளும் உண்டு இதன்படி சாபத்தை படைத்து சோற்றை அதாவது முக்தியை வேண்டுவதே அன்னாபிஷேக வைபம் என்ற தத்துவ விளக்கும் சொல்லப்படுகிறதுங்க இந்த அபிஷேகத்தை கண்ணார பார்த்து மனதார வேண்டிக் நமக்கு இந்த வருடம் முழுவதும் சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராதுங்க பொதுவாகவே இந்த நாளில் சிவ தரிசனம் செய்தவர்களின் துயரங்கள் எல்லாம் தீரும் என்பதும் இன்றளவும் ஐதீகமாக இருக்கிறது குறிப்பாக ஜாதகத்தின் சந்திரன் பலவீனமாக உள்ளவர்கள் மனநலம் மேம்பட வேண்டுபவர்கள் மேலும் சந்திர அஷ்டமங்களால் மிகுந்த துயர் அடைந்தவர்கள் அன்னாபிஷேகம் தரிசனம் கண்டால் மனக்கலக்கங்கள் மறைந்து நிம்மதியும் இன்பமும் பெறுவர் என்பது இன்றளவும் நம்பிக்கை இருக்கிறதுங்க பொதுவாகவே இந்த விஷயம் அனைத்து சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவதும் என்றாலும் முக்கிய கோவில்களில் அன்னாபிஷேக வைபவம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுங்க அப்படிப்பட்ட திருக்கோயிலில் ஒன்றுதான் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அதாவது உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டப்பட்டதுங்க அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு கடந்து கம்பீரமாக காட்சியளித்து தமிழர்களின் பெருமையை உலகத்திற்கே பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த ஆலயத்தின் மூலவர் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அடி உயரமும் அறுபத்தி ஐந்து அடி சுற்றளவும் கொண்ட ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட திருமீனக திகழ்பவர் இந்த பெருவுடையாருக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் காட்சி மிகவும் அற்புதமானதுங்க அதுதான் இப்போ எங்கள் சேனலில் நீங்கள் வீடியோவாக பார்த்தீங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரிய தரிசனத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தஞ்சையில் கூடுவர் இந்த காலகட்டம் கொரோனா காலகட்டம் என்பதால் நிறைய பேர் இதை தரிசிக்க முடியாமல் போயிருக்குங்க அந்த காட்சியை எங்கள் சேனலில் நாங்கள் வீடியோவை போட்டதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோங்க இந்த ஆண்டிற்கான அன்னாபிஷேக விழா ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது மேலும் இதேபோல கடந்த ஆண்டு பெரு உடையாருக்கு ஆயிரம் கிலோ அரிசியில் வடிவமைக்கப்பட்ட சாதத்தாலும் ஐநூறு கிலோ காய்கறி மற்றும் பழங்களாலும் அலங்கரித்து அன்னாபிஷேகம் செய்தார்கள் இரவு லிங்கத்திலிருந்து எடுக்கப்படும் சாதம் பக்தர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுங்க மீதமுள்ள அன்னம் அருகில் உள்ள கல்லணை கால்வாயில் நீர் உயிரினங்களுக்கு உணவாக போடப்படுகிறது இது வருடம் தோறும் நடக்கும் ஒரு வழக்கமான நடைமுறையாக இருந்து காலகட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருவுடையாரை தோசங்கள் முழங்க தரிசனம் செய்வதே வழக்கமாக இருக்கிறது இந்த ஆண்டு அதே நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுங்க தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கருவறையில் உள்ள பெருவுடையார் உலகிலேயே பெரியதாக சொல்லப்படுகிறதுங்க அதாவது ஆறு அடி உயரமும் ஐம்பத்தி நாலு அடி சுற்றலும் கொண்ட ஆவுடையார் பதிமூன்று அடி உயரம் மற்றும் இருபத்தி மூன்று அடி சுற்றளவும் உள்ள லிங்கம் என தனித்தனி கருங்கருக்களினால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறப்புமிக்க பெருவுடையாருக்கு ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் நடைபெறுவது இன்றளவும் வழக்கமாக இருந்து வருகிறது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பக்தர்களால் எழுநூத்தி ஐம்பது கிலோ பச்சரிசி மற்றும் ஆறுநூறு கிலோ காய்கறிகள் இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டன பக்தர்கள் வழங்கிய அரிசியை சாதமாக தயார் செய்து பெருவுடையார் திருமேனி முழுவதும் சாத்தப்பட்டு காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகள் அலங்காரம் செய்யப்பட்டு அன்ன அபிஷேகம் நடந்ததுங்க மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் லிங்கத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அண்ணா பக்தர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்ட அனைவரும் பார்த்திருக்க முடியாதுங்க அதாவது தஞ்சாவூரில் இருக்கும் சில பேர் பார்த்திருக்கலாங்க மற்ற நபர்கள் பார்த்திருக்க முடியாது என்பதால் தான் இந்த அரிய காட்சியை எங்களுடைய சேனலில் உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம் இதைத் தொடர்ந்து இந்த கோவிலினுடைய மிக சிறப்பான அம்சங்களை பத்தி நாங்கள் இந்த உடல பார்க்க போறோம் அதாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இவர் உடுத்தும் வேட்டியின் நீளம் முப்பத்தி ஐந்து மீட்டருங்க பக்தர்கள் வஸ்திரம் சாத்த விரும்பினால் இதற்கென ஆர்டர் கொடுக்க வேண்டும் அபிஷேகம் செய்ய லிங்கத்தின் இருபுறமும் படிக்கட்டுகளுடன் கூடிய மேடை அமைக்கப்பட்டுள்ளதுங்க அதாவது ஒன்பது அடி உயரமுடிய அம்மன் பெரிய நாயகி நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்கிறாள் இங்கு தல விநாயகர் கண்ணை விநாயகர் அருகிறார் மூல பிரகதீஸ்வரரை ராஜராஜ சோழன் தன் காலத்தில் ராஜ முடியார் என்ற திருநாமத்தில் வழங்கியுள்ளான் உலகிலேயே இங்குதான் சண்டிகேஸ்வரருக்கு மிகப்பெரிய தனி சன்னதி உள்ளதுங்க இங்கு நவகிரக சன்னதி இல்லை சிவனே நவகிரக நாயகனாக விளங்குவதால் நவகிரகங்களுக்கு செய்யப்படுகிறது கோபுரம் பிரம்மேடு அமைப்பில் இருந்தாலும் ராஜராஜன் ஆத்மாத்மாக கட்டிய கோயில் என்பதாலும் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் என்பது இன்றளவும் நம்பிக்கை இருக்கிறதுங்க மேலும் மூணு ஸ்தானத்தில் சந்திரகாந்தக்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர் காலத்தில் உஷ்ணமாக இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறதுங்க மிகப்பெரிய லிங்கம் இருந்தாலும் இங்கு பீடம் இல்லை அதாவது முதலில் உள்ள மரட்டை நுழைவு வாயில் கோபுரம் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றில் கட்டப்பட்டதுங்க இதை அடுத்துள்ள கேரளாந்தகன் நுழைவு வாயில் கோபுரத்தில் ஐந்து நிலை ஏழு கலசங்கள் உள்ளன மூன்றாவதாக உள்ள ராஜராஜன் நுழைவு வாயில் கோபுரத்தில் மூன்று நிலை ஐந்து கலசங்கள் உள்ளன இது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கருவூர் சித்தர் சன்னதி பின்புறம் உள்ள மரத்தில் மரபல்லியை தரிசித்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது இன்றளவும் நம்பிக்கை கருந்து வருகிறதுங்க மேலும் ராஜராஜ சோழன் வானவன் மாதவியின் மகன் ராஜேந்திர சோழனாக இருக்கிறார் இவன் தன் தந்தை கட்டிய பெரிய கோவிலை போலவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயிலை கட்டியுள்ளான் ராஜராஜனும் மற்றவர்களும் இக்கோயில்களுக்கு நூத்தி எண்பத்தி மூணு கிலோ தங்க பாத்திரங்கள் இருபத்தி இரண்டு கிலோ தங்க வைர நகைகள் இருநூத்தி இருபத்தி இரண்டு கிலோ வெள்ளி பாத்திரங்கள் பூஜை பொருட்கள் மற்றும் நெய் வேப்பியதற்காக நாற்பது கிராம்கள் பத்தாயிரம் பசுக்கள் தந்துள்ளனர் மேலும் பதினாறு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஏழு புள்ளி ஐந்து அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய துவாரபாலகர்கள் இங்குள்ளனர் இக்கோவிலின் கோபுர கலசம் முன்னூத்தி நாற்பது கிலோ எடையுள்ள செம்பு தகடல் ஆனதுங்க இதற்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ தங்க மலம் போசப்பட்டுள்ளது இக்கோயிலை கட்டுவதற்கு ஒன்றரை லட்சம் டன் எடையுள்ள கற்கள் தேவைப்பட்டதுங்க இவை திருச்சி அருகே உள்ள மம்மலையில் இருந்து எடுத்து வரப்பட்டது மேலும் யுனெஸ்கேவியின் உலக பாரம்பரிய நினைவுச் சின்னங்கள் பட்டியலில் இக்கோவில் இடம்பெற்றுள்ளது இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்படுகிறதுங்க மேலும் நேற்று நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோ பார்த்தோம் அதாவது நேற்று ஐப்பசி பௌர்ணமி கிலோ பச்சரிசியும் மற்றும் கிலோ காய்கறிகளும் இனிப்பு வகைகளும் வழங்கப்பட்டன அவை சிவனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மாலை மணிக்கு நேற்று திறக்கப்பட்டது அந்த ஒரு அதிசயமான வீடியோவை தாங்க நம்ம சேனல்ல பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு நடங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ